Hi friends, நம்முடைய ஐடியாலஜி யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நாம் எல்லோரும் எத்தனையோ விதமான முயற்சிகளை எடுக்கிறது உண்டு. முயற்சிகளை எடுக்கும்போது இருக்கிற மனநிலை, அந்த முயற்சிகள் தோல்வியில் முடியும் போது நம்மகிட்ட இருக்கா இல்லை? முயற்சி எடுக்கும்போது ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ஏகப்பட்ட கனவுகளை கூட வளர்த்து வச்சுருந்துருப்போம். ஆனால் அந்த முயற்சி கைகூடல அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி, அந்த முயற்சி ஒருவேளை தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி, அந்த முயற்சியை ஆரம்பிக்கும்போது நமக்குள்ளே இருந்த கனவுகளை நோக்கி நம்மளுடைய கவனம் திரும்புமா இல்லை? இம்மிடியேட்டாக என்ன செய்கிறோம்? குறை சொல்கிறோம், பழி போடுறோம், எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறோம், இல்லைனா எனக்கு ஐடியா கொடுத்த என்னோடய ஃப்ரெண்டோட மிஸ்டேக்குன்னு சொல்கிறோம், இல்லைனா என்னை தேவையில்லாமல் இந்த கோர்ஸ் படிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் மேலே பழி போடுறோம். ஆனால் இப்படி பழி போடுறனால, காரணம் சொல்கிறதுனால, நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கிறனால பெருசாக இந்த சேஞ்ச் வரப்போகிறதில்ல. சேஞ்ச் வரணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கணும். தோல்வியை ஏற்றுக்குங்க, மனசார ஏற்றுக்குங்க, அந்த பெயினை ரியலைஸ் பண்ணுங்க. சொல்லுவாங்க இல்லை, அணு அணுவாக ரசிக்கிறது, ரசித்து ருசித்து சாப்பிட்றது, இந்த மாதிரி. அதே மாதிரி உங்களோட தோல்வி, அது தடுற பெயின் ரியலைஸ் பண்ணுங்க, உள்வாங்குங்க. நீங்கள் தோல்வி அடையும் போது அதை பற்றி பேசாமலோ அதை தட்டி விட்டுட்டோ போகாதீங்க. நில்லுங்க, ஒரு இடத்துல உட்காருங்க, நிதானமாக சிந்திச்சு பாருங்க. கண்ணீர் வருதா? வரட்டும். அழணும்னு நினைக்கிறீங்களா? அழுங்க. ப்ரேயர் பண்ணணுமா? தாராளமாக ப்ரேயர் பண்ணுங்க. ஆனால் இந்த பெயினை நீங்கள் ரியலைஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறது எதுக்காக தெரியுமா? ஒரு தடவை ஒரு ஃபெயிலியர்னால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த பெயினை நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்கன்னா, சேம் பெயின் வேறு ஒரு எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்ட் செட். ஸோ உங்களுக்குள்ளே ஸ்ட்ராங்கஸ்ட் மைண்ட் செட் வரணும் அப்படின்னா தோல்விகளும் அவசியம்தான், அதை விட ரொம்ப முக்கியம் அந்த தோல்வி தர்ற பெயினை ரியலைஸ் பண்ணுறது. நல்லா கவனிங்க. இன்றைக்கி ஒரு லிஸ்ட் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு பிக்கஸ்ட் பெயின் நிச்சயமாக இருக்கும். தோல்விகள் வந்தால் மனசு விட்டுறாதீங்க. அந்த வேதனையில் நீங்கள் இருக்கலாம், அந்த வேதனையில் மட்டுமே வாழ்க்கை முழுசும் நீங்கள் வாழ்ந்துட முடியாது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. குறிப்பிட்ட நேரம் மட்டும் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு அதிலிருந்து ரிசல்ட் எடுத்துகிட்டு உங்களோட அடுத்தடுத்த வேலைகளை நோக்கி நகர ஆரம்பிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அன்டில் தென், திஸ் இஸ் கலைவாணி, கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு நம்மளுடைய சேனலுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.